வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து செங்கவர்க்கை, இந்த கொட்டுக்கோணம் மாவு. அது இது இது வந்து கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான மேங்கோ, ரொம்ப பாப்புலர்னு சொல்லலாம். அந்த மேங்கோ கிட்டத்தட்ட இது வந்து இப்போ பிஞ்சு தான், இதே வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். இந்த மேங்கோ எப்படி ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா, கொட்டுக்கோணம்னு ஊரில் இருந்து ஒரு ஃபேமிலி வந்து திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு வருஷம் இந்த பழம், ஏன்னா இந்த பழம் அவ்வளோ டேஸ்டானது, அவ்வளோ கலரு. ஸோ வந்து இதை வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. மகாராஜாவுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சு போய் இது அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகி, ஏன்னா அந்த காலங்களில் மீடியாக்கள்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகி இன்றைக்கி கேரளாவில் மேக்ஸிமம் இந்த கொட்டுக்கோணம் இல்லாத வீடே கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் பார்டர், அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மேற்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம் எல்லாமே இப்போது இந்த மா நிறைஞ்சு காணலாம். அந்த அளவுக்கு இது வந்து ருசியான மேங்கோ, அழகான மேங்கோ. அதே மாதிரி அதை மாங்காய் விதை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பயங்கர டேஸ்ட், நாக்கில் ஒட்டிக்கிடும் அந்த அளவுக்கு சுவையானது. இந்த பழமும் அழுகாது. இப்போ இந்த பூ ஓடி இருக்கிற இந்த மாமரம் வந்து கொட்டுக்கோணுன்றது, அதாவது செங்கவர்க்கன்னு நான் சொன்னோம்னா அந்த மாமரம் தான். பார்த்துட்டுங்க எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு தான் பார்த்துட்டுங்க. இது ஒரு மாமரம், இதை ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அப்படியே காய் தான் பறிக்கணும். இது எந்த செட்டில் இருக்கிறது அவ்வளோவுமே சேம், ஒரே ஏஜ் மரம் தான். இது வந்து அப்படியே பூக்கும், உடனே காய் தான் போடும். இப்போ இதில் பிஞ்சு கூட வந்துட்டு, ஏன்னா இந்த மாம்பூ சீசன் முடிஞ்சிட்டு நான் பிஞ்சு ஒன்றும் இருக்குது. பூவும் அப்படி ரொம்ப கலராக இருக்கும், அந்த காம்பு முதல் எல்லாமே ரெட்டிஷாக தான் இருக்கும். இப்போ இது நம்ம கிரவுண்டில் இருக்கோன்னா இதனோட காய் வந்து நிறைய காய் இருக்கும். தரையில் நம்ம வச்சுருக்கும் போது இந்த மரங்கள் வந்து அதிக அளவில் காய்க்கும். மாமரமும் எப்போவுமே வந்து இந்த கோட்டர்கோணம் வந்து பட்டிங்கில் எடுக்கும்போது அந்த ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா வரும். பார்த்திங்களா, அந்த ஒரு மாந்தோப்பு நம்ம வைக்கணும்னா இந்த மாதிரி மரங்களை நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும். இதிலே சின்ன சைஸும் உண்டு, எல்லாமே இப்படி ஃபினிஷிங்காக தான் வரும். பார்த்திங்களானே தெரியும் மரங்களாக எல்லாமே அந்த கோட்டர்கோணம்னு அந்த வெரைட்டி தான். பட்டிங் எல்லாமே பட்டிங் தான். பட்டிங்கை கரெக்டாக பார்க்கணும்னா என்ன பார்த்தீங்களா, பட்டிங் ஃபினிஷ் ஆகிட்டு, அதனால் வந்து இப்படி தான் இருக்கும். கிராஃப்டிங் வேறு சைஸாக இருக்கும், பட்டிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு தோட்டம் வைக்கும்போது யூனிஃபார்மாக எல்லாம் ஒன்று போல இருக்கும். மாமரங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் செங்கவர்க்கைன்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க, செங்கவர்க்கை. இன்றைக்கி கேரளாவில் மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு செங்கவர்க்கை இருக்கும், ஏன்னா இந்த பழம் வந்து அவ்வளோ ருசி, அழுகாது, அழுகி போகாது. அதாவது பழம் இருக்க அந்த தொலி சுருங்குமே தவிர மற்றபடி வந்து அது வந்து இப்படி போகாது, அதாவது அழுகி போகாது. அதனால தான் இந்த பழத்துக்கு வந்து இப்போ கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ன்னே சொல்லலாம். இந்த கொட்டுக்கோணம்னு இது பார்த்திங்களா, அந்த மரங்களை பார்க்கும்போதே ரொம்ப மரமே அழகாக தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய மரங்கள், இதெல்லாமே நீங்கள் வச்சிங்கன்னா பூ போட்ட உடனே அப்படி காய் போட விடிய மரங்கள். இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு கவருமே இது வந்து 50 கேஜி இருக்கும். இதில் சின்ன சைஸ்களாக இருக்குது. இது அதுக்கு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ். இது வந்து ஒரு கவர் 40 கேஜி வரும். இந்த கவர் பார்த்தீங்களா, இன்னும் இந்த இதுலேயும் பூ வரும். எல்லாமே இது நம்ம வந்து பட்டிங்கில் எடுக்கிறது, கிராஃப்டிங் கிடையாது, எல்லாமே பட்டிங் தான். இது எல்லாமே இந்த கோட்டுக்கோணம்னு இந்த செங்கவர்க்கை மாவு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து செங்கவர்க்கை தான். ஆனால் காயின்னு சிவப்பு கலருக்கு வரல, இதுதான் அப்படி சிவப்பாட்டு மாறும். இது பிஞ்சு தான், ஆல்ரெடி பிஞ்சு தான் பார்த்தீங்களா. இது ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை. மரம்னு பார்த்தா ஒரு 7-8 அடி இருக்கும். காய் பாருங்கள் இப்படி உருண்டியாக வரும். இப்போ தான் அது கலர் சேஞ்ச் ஆகுது, கலர் அப்படியே மாறும், சிவப்பாக வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சிவப்பாக வரும். 8 அடி ஹைட்டு தான். இதுதான் நம்ம காய் கொடுது. ஆனால் காய் எவ்வளோ பிடிக்குது பார்த்தீங்களா,
கேரளா வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா வீட்டு முன்னையும் இப்போ இதை பார்க்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வர மாதிரி தான் கொட்டுருக்கணும். பாருங்கள் இந்த ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இந்த கவரில் வச்சுருக்கதே என்ன பாருங்கள் இது எப்படி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. காய் பெருசாக அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும், சிவப்பாயிரும். நிழல்னாலும் காய் கம்மியாக காய்க்கும், ஆனால் வந்து எப்படின்னா ரெட்டிஷ் ஆகிரும், மியாசாகி மாதிரியே இருக்கும் காய். இதுதான் செங்கவர்க்கை. அதாவது கொட்டுக்கோணுன்னு இந்த இந்த மாமரம் தான். இது வந்து அதிக அளவில் காய்க்கிறது. இப்போ நம்ம தோட்டத்துக்கு வச்சோம்னா ரொம்ப யூஸாக இருக்கும். ஒரு மாந்தோட்டம் வச்சோம்னா இந்த ஏன்னா இதனோட பழங்கள் வந்து அழுகவே செய்யாது, அதனால் நம்ம கொஞ்ச நாள் வச்சு கூட நம்ம விற்கலாம். அந்த மாதிரி உள்ளது, அதிக ருசி உள்ளது, எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம். அந்த அளவு குவாலிட்டியான பழம் தான் இந்த இது, இந்த கொட்டுக்கோணம் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மரக்கன்றுகள் வேணும்னா நீங்கள் 9894256188 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.